ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ஆகாயம் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது செய்தியாறு சிறு செய்யாறு வாழ்வார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களுடைய லியோ படம், அந்த லியோ படம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 5 மணிக்கு வந்துட்டு ஒரு நியூஸ் ஒன்று வருது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாங்கல்ல சார். ஆல்மோஸ்ட் நியூஸ் வந்துருச்சு. அதை நீங்களே வந்துட்டு அழகாக ஆடியன்ஸை அப்படியே திறந்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். வருகிற 5ஆம் தேதி படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறது. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறோம். எல்லாரும் பெருமளவில் எதிர்பார்த்துருந்து அந்த ட்ரெய்லர்ன்ற ஒரு விஷயம் தான். நான் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது வந்து படத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ட்ரெய்லர் வெளியிடுவாங்கன்னு பார்த்தா, ஒரு 16 நாள் 15 நாள் இருக்கும்பொழுது, 15 நாள் இருக்கும்பொழுது நாங்கள் ட்ரெய்லர் வெளியிட்டுறோம், நீங்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு. காரணம், அதற்கான முழுக்க முழுக்க காரணம் என்னென்னா, இந்த லியோ படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடக்காதது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். இந்த படத்துக்கே ஒரு பெரிய ஏமாற்றம் தான் சார். வந்து நீங்கள் வந்து அந்த ஆடியோ லான்ச்சை வச்சு படம் ரிலீஸ் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு வலுவான கண்டென்ட்டோ, ஒரு பரபரப்பான தகவலோ, விஜய் வந்து ஒரு குட்டி ஸ்டோரியோ, அரசியல் ஸ்பீச்சோ ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாரு. அங்கே வந்து வேறு மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தது. ஏன்னா வாரிசுக்கு வந்து சரத்குமார் மேடை ஏறிய சூப்பர் ஸ்டார் விஜய்ன்னு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு பாருங்கள். அது மாதிரி ஏதாவது அதிரி புதிரி நடந்துருந்ததுன்னா இன்றைக்கி அதுதான் பேச்சாக இருந்திருக்கும். படத்திற்கு வந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன் ஆடியோ லான்ச். திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, பலமுறை சொன்னாலும் அதுதான் உண்மை, ஜெயிலர் படம் ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி இருந்த ஜெயிலர் வேறு, ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் இருந்த ஜெயிலருடைய ஐப்பே வேறு. அதற்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஸ்பீச்சு தான். காக்கா கழுகில் தொடங்கி கிட்டத்தட்ட 30 நிமிஷம் அரை மணி நேரம் நின்று அவர் பால்ய காலத்திலேருந்து அப்படியே கொண்டு வந்து சிவராஜ்குமார்லாம் இணைச்சி எல்லோரையும் தொட்டு பேசின அந்த ஸ்பீச்சு தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொண்டு போய் சேர்த்தது. வந்து அது மாதிரி லியோவுக்கு அமையலை, அதனால் அந்த ஏமாற்றம் கூடாதனால ட்ரெய்லர் வெளியிடுறாங்க. அடுத்தடுத்த அப்டேட் வந்து கிளிம்ஸ் வீடியோவாக இருக்கலாம், அப்புறம் தேர்ட் சிங்கிள் இருக்குது பாடல், அது எப்போ வரும், ஒரு சின்ன டீசர் மாதிரி கட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ரொம்ப கம்மியான காலம்தான் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், 11ஆம் தேதி ஒரு ப்ரீ ஈவெண்ட் அல்லது ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கான ஒரு பிளான் போயிட்டுருக்கு. ப்ரெஸ் மீட் அப்படின்னா விஜய் சாரே வருவார் சார்? கண்டிப்பாக விஜய் வந்தால் தானே, வந்து வந்தால் தான் அது ப்ரெஸ் மீட். அது ஏறக்குறைய அவர் வரத்துக்கெலாம் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. அந்த ப்ரெஸ் மீட்டே கூட 2 விதமாக ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். வந்து நம்ம என்னென்னா, இது ஒரு தகவல் தான், இது நமக்கு கேள்விப்பட்ட தகவல் தான். கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு கீழே போடுவாங்க இல்லைங்களா, அதுமாதிரி என்னவளும் நடக்கலாம். ஏன்னா இந்த படத்தை ஒரு பேன் இண்டியா படமாக கொண்டு போகிறதுக்கான ஒரு ஐடியாவில் இருக்குது. பூர்வ பேன் இண்டியா படங்களுடைய அந்த ப்ரொமோஷன்லாம் நம்ம பார்த்துருக்கோம். RRR, அப்புறமா அந்த KGF, இந்த டீம்லாம் வந்து ஒவ்வொருத்தராக வந்து அப்படியே பெங்களூர்லேருந்து ஆரம்பித்து சென்னை, திருவனந்தபுரம், மும்பை, கொல்கட்டா, இப்படி எங்கெங்கெல்லாம் இந்தியாவில் கொண்டு போய் அந்த ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அந்த குறுகிய காலத்தில் ஏற்கனவே ஒரு பிளான் இருந்தது, விஜய் வேணான்னு சொன்னது, அவ்வளோ தூரம்லாம் போக வேணாம் ஒவ்வொரு இதுவான. இப்போ அங்கே இருக்கிற மீடியாக்கள் இல்லைங்களா, கன்னட மீடியா, தெலுங்கு, மலையாளம், அப்புறம் நார்த்துலேருந்து, மும்பையிலேருந்து இவங்களை கூட்டின்னு வரலாமா, இவங்களை வந்து வரவழைக்கலாமா அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ KGF பண்ண மாதிரி வந்துட்டு இப்படி யாஷ் வந்து இங்கே இருந்து எல்லா பத்திரிகைகளையும் சந்திச்சார், அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போகிற மாதிரியா இல்லை எப்படி சார்? இப்போ இல்லை, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போக முடியாது, அப்படி ஒரு பிளான் இருந்திருக்குது. அது கடைசியில் அப்படி இப்படி கொஞ்சம் மாறினாலும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போக முடியாது, ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து மீடியாக்களை வரணும். இங்கேருந்து இப்போ தமிழ்லேருந்து KGF கூட்டும் போயிருந்தாங்க. இப்போ அது இப்போ இதுவாக ஆயிடுச்சு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா குஷின்னு ஒரு விஜய் தேவரோட படம், அதுக்கு இங்கே தமிழ்லேருந்து மீடியா வர வச்சுருந்தாங்க, தெலுங்குலேருந்து வந்திருந்தாங்க, மலையாளத்துலேருந்து வந்திருந்தாங்க, தெலுங்குல தான் நடந்தது, மலையாளத்துலேருந்து வந்திருந்தாங்க, ஹிந்திலேருந்து, பாலிவுட்லேருந்து வந்திருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சார், இப்போ விஜய் வந்துட்டு நார்மலாக ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் கிட்ட எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்றபோது இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் ரொம்ப அழகாக பேசுகிறாரு, மக்கள் கூட்டம் தெரியும் அப்படின்னா கூட வந்துட்டு ஒரு இருட்டு இடத்துல வந்துட்டு அவர் நின்று பேசுகிறாருங்கிறது ஒரு நிலை. இப்போது ஒரு 100 பேரோ 200 பேரோ 300 பேரோ வச்சு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது பத்திரிகையாளர் கேள்வி கேட்பாங்க இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும்போது விஜயோட வந்துட்டு கேள்வி கேட்க அனுமதிக்கெல்லாம் விடுவாங்களா, அது மாதிரியான விஷயம்? அதுதான் இப்போ இங்கே சிக்கல் வந்து, ஏன்னா கேள்வி பதில் அந்த க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்ஸ் அப்படின்னா இன்னும் விஜய் விட மாட்டாங்க. அது அவ்வளோ மீடியாக்கள் வந்த பிறகு ஆளுக்கு ஒரு கேள்வினா கூட எங்கேயோ போயிடும், விடிய விடிய கேட்பாங்க. அது அது பெரும்பாலும் அது விரும்ப மாட்டார் வந்து. ஆனால் வந்து விஜயோட ஸ்பீச்சாக இருக்கும், கேள்வி பதில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இன்னொன்று கூட சொன்னாங்க வந்து, இப்போ ஆடியோ லான்ச்சில் வந்து பேசுகிறதா இருந்தது, அப்புறம் இங்கே வந்து அரசியல் பேசுவாரா அப்படின்னு பத்திரிகையாளர் முன்னாடி, அவ்வளோ மீடியா முன்னாடி நிச்சயமாக அரசியல் பேசவே மாட்டார். ஏன்னா மறுநாள் இல்லை அன்னைக்கு
அவர் பேசுகிற அந்த அரசியல் தான் செய்தியாக மாறும். லியோ வந்து டாப்பிக்கில் வராது, முழுக்க முழுக்க லியோவை பற்றி தான் பேசுவார். அதுதான் வந்து யதார்த்தமும் கூட வந்து, ஏன்னா வந்து நெருக்கமாக வந்தாச்சு. இப்போ மீடியாக்கள் அத்தனை பேரும் இது பண்ணிட்டாங்க, திடீர்னு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், என் கொடி இதுதான்னு சொன்னால் அங்கே வந்து லியோ சின்னதாக மாறிடும், இதுதான் ஹைலைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் லியோவில் எந்த மாதிரியான விஷயம், காஷ்மீரில் என்ன மாதிரியான விஷயங்களை சந்தித்தேன், இந்த மாதிரி எந்த படம், இந்த படம் எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும், ரொம்ப டீட்டெயிலாக பேச மாட்டார் விஜய். இப்போ ஒன்றா மாறி இருக்கலாம் மேபி வந்து, ஏன்னா அடுத்து வந்து அவர் மக்களை சந்திக்கணும், தொடர்ச்சியாக மீடியாவை சந்திக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, எதிர்கால அரசியலுக்கு. அதனால் வந்து அதிகமாக பேசுகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட இன்னும் அதிகாரப்பூர்வமான ஒரு தகவலாக கிடையாது, வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அது இருக்கலாம். இதுக்கு முன்னாடி விஜயோட படத்தில் எது சார் பத்திரிகையாளர் சந்திப்புன்னு சொல்லி ரொம்ப சமீபத்தில் நடந்த மாதிரி தெரியல சார்? இல்லை, நடந்த மாதிரி தெரியல. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடந்தது வந்து மெர்சலுக்கா, அதுக்கப்புறமா தெரியல. ஆனால் வேலாயுதம்க்கு அப்புறம் நடந்த மாதிரியே எனக்கு ஸ்பீச்லாம் கூட கிடையாது. சும்மா வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சுருந்தார் வந்து. ஆமாம், கிண்டியில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டல்லாம் நடந்தது, அதில் கூட ஸ்பீச் கிடையாது வந்து. அதுக்கப்புறம் மீடியாவும் மீட் பண்ணுறதும் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி வேலாயுத சமயத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறது, பத்திரிகையால் முன்னாடி ஒன்று ஒரு ஸ்பீச்சோ அல்லது கேள்வி பதிலுக்கான பதிலோ எதுவுமே கிடையாது வந்து. துப்பாக்கியோட ஒரு ஆடியோ லஞ்ச் நடந்தது. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கும் சார். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த நடுவில் வந்துட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி சென்சார் இஷ்யூ வந்துட்டு வரும், சென்சார் கொடுக்கறதுல சில பிரச்சனைகள் வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களா சார்? லியோவுக்கு அந்த மாதிரி ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது? இல்லை, லியோவுக்கு வந்து கண்டிப்பாக சென்சாருக்கே ஒன்று டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. சென்சார் இந்த வாரத்துக்குள்ளே இன்னும் ஒரு 2-3 நாளில் சென்சார் அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா இந்த ஃபைனல் கட், அப்படி ஃபைனல் காப்பின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை விஜய் அப்புறம் அந்த குழு இவங்க எல்லாம் பார்க்குற மாதிரியான ஒரு இது இருக்குது. அதில் ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் விஜய் சொன்னால் அதை இமிடியேட்டாக பண்ணக்கூடிய கரெக்ஷனாக இருந்தால் பண்ணிடலான்னு ஏறக்குறைய ஓகே அப்படின்ற அளவுக்கு வந்துடுவார். ஏன் சென்சாருக்கு அனுப்புறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க அப்படின்போது வந்து, இந்த கட்டெல்லாம் தாண்டி ஓவர்சீஸில் ஒரு பெரிய திருவிழா மாதிரி அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. யூகேயில் பார்த்தீங்கன்னா 6 வாரத்துக்கு முன்னாடி புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க, சோல்ட் அவுட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் 3000 ஸ்க்ரீன்ஸில் 1800 ஸ்க்ரீன்ஸ் வந்து லியோவுக்கு அதை அறிவித்த ஒரு 24 மணி நேரத்தில் 25,000 டிக்கெட்ஸ் வந்து புக் ஆகிருக்குது வந்து அந்த படுது. இதனால் ஓவர்சீஸில் வெளிநாட்டுக்கு இந்த எந்த சிக்கலும் இல்லாமல் உடனடியாக அந்த கண்டென்ட்டை அனுப்பணும் அப்படின்றதுக்காக சென்சாரை முதல்ல முடிச்சிருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி, அந்த சென்சார் வழும்பொழுது தண்ணி, தம்மு, ரத்தம் இதற்கெல்லாம் எந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு இருக்கும், இந்த இடத்துலாம் கட்டு வேணுங்க, இந்த இடத்துலாம் மியூட் வேணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை சென்சார் ஆஃபீஸர் மெம்பர்ஸ் வைப்பாங்க. அதுக்கு டைரக்டராக வந்து அவர் வந்து லொக்கேஷன் என்ன விளக்கம் சொல்கிறாரு, காட்சிக்கு ஆப்டான ஒரு விஷயமா, ஏன்னா அவங்க டைரக்டரை ஆலோசிக்காமல் எதையும் வந்து கட் பண்ண போகிறதில்ல, அதுவும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் ஏ சர்டிஃபிகேட் நிச்சயமாக இந்த படத்துக்கு இருக்காது, யூஏ தான் இருக்கும். எப்படியாவது யூஏ பேசியாவது வாங்கிடுவாங்களா சார்? ஏன்னா யூஏ வந்து சில விஷயத்துக்கு ஓகேன்னு சொன்னால் யூஏக்கு வந்துடும், வந்துடும். யூஏ வந்தால் தான் உங்களுக்கு வந்து தியேட்டருக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வர முடியும், அது தவிர வந்து டிவியில் வந்து அந்த படத்தை ஒளிபரப்ப முடியும். உள்ள கட்டுப்பாடு யூஏ வந்து கொண்டு வந்துடுவாங்க. நிச்சயமா சார், ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்துக்கு, உங்க தகவலுக்கும். வணக்கம் சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.